Hello friends, welcome to Taste of Sanmi. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சாஃப்டான ஜூசியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த குலாப் ஜாமுன் ரெசிபிக்காக சுகர் சிரப் செய்யறதுக்காக ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல. இந்த குலாப் ஜாமுன் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 3 கப் மாவு எடுத்திருக்கிறேன். அதில் நார்மல் தண்ணி சேர்த்து பிசைய போகிறேன். சூடு தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மிருதுவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறேன், கொஞ்சம் நெய்யும் சேர்த்து பிசைஞ்சிருக்கிறேன். கடைசியில் லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்புறமா குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த விரிசலும் இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 5 கப்பு ப்ரவுன் சுகர் சேர்த்துருக்கிறேன், 5 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விடணும். அந்த சுகர் சிரப்பு ஒட்டுற அளவுக்கு வரணும், எந்த பதமும் தேவையில்லை, நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒட்டுற அளவுக்கு வரணும். அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா இந்த குலாப் ஜாமுன் உருண்டைகளை சேர்த்துக்கலாம். தீயோட அளவை மீடியத்தில் வச்சுக்கோங்க, ஹையாக வைக்கக்கூடாது. ஹையாக வச்சிங்கன்னா வெளியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே வேகாது. அதனால் தீயோட அளவை மீடியத்தில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். கொஞ்சம் கோல்டன் கலராக வர வரைக்கும் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அழகாக விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த உருண்டைகள் எல்லாம் வெந்துடுச்சு, இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சுகர் சிரப்பில் இந்த உருண்டைகளை எல்லாம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக ஊறி உப்பி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ நல்ல சாஃப்டான குலாப் ஜாமுன் தயாராகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.